Hey guys, welcome to my lifestyle videos. நீங்க நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்தியான ஒரு வெஜிடபிள் ஃப்ரை தான் எப்படி பண்றதுன்னு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஜஸ்ட் மூணே மூணு வெஜிடபிள்ஸ் தான் இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த ஃப்ரை பண்றதுக்கு நான் வந்துட்டு மூணு காய்கறி எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. என்னென்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட், காலிஃபிளவர். கேரட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாதி கேரட் இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு. காலிஃப்ளவர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. காலிஃப்ளவரை பார்த்தீங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம். அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து உளுத்தமருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இருக்கும் போதே அது கூட வந்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஃப்ரைக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்குற மாதிரி பூண்டு, சோம்பு இது ரெண்டுத்தையுமே சேர்த்து இடிச்சு வச்சிருக்கோம். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு மூணு பூண்டு பள்ளம், ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த காயெலாம் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். காயெலாம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும், ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். காயெலாம் நல்லா வேகணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 8 to 9 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காய் வந்து நல்லா வெந்திருந்துச்சு, தண்ணிலாம் அப்போ தான் வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் ஒரு கிரேவி மாதிரி. அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா ஃப்ரையாக வேணால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணியும் நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா பாயில் ஆகி நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு வெஜிடபிள் ஃப்ரை ரெடி. ஸோ அவ்வளோதான் கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டுன்னு பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்பாத்தி தோசை கூடலாம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தைசாத்துக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை லைஃப் ஸ்டைல் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.